இமாச்சல பிரதேச மாநிலம் காங்க்ரா மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமான புலம் பெயர்ந்த பறவைகள் உயிரிழந்த நிலையில் கோழி மீன் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாங்க் அணை பகுதியில் கடந்த 4 தினங்களில் மட்டும் 1700க்கும் அதிகமான பறவைகள் இறந்துள்ளன. கால்நடை பராமரிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் பறவை காய்ச்சல் நோயால் பறவைகள் இறந்தது தெரியவந்திருக்கிறது. உயிரிழந்த பறவைகளிடமிருந்து நோய் பரவாமல் தடுக்க பாங்க் அணை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏராளமான காகங்கள் பறவை காய்ச்சல் நோயால் உயிரிழந்து வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பிரேம் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தூரில் 142 காகங்களும் மான்சார் பகுதியில் 112 காகங்களும் கடந்த ஒரு வாரத்திற்குள் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழா கோட்டையம் உள்ளிட்ட பகுதிகளில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. கடந்த சில நாட்களில் 12,000 வாத்துகள் உயிரிழந்தன. ஆலப்புழா பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் முகாம் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். பறவை காய்ச்சல் காரணமாக தமிழகம் கேரள எல்லையில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் 2 மாவட்டங்களில் வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் கோழிப்பண்ணைகளை தொடர்ந்து கண்காணிக்கும்படி கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் கோழிப்பண்ணைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அது தொடர்பான அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து கோழி உள்ளிட்ட பறவை இனங்கள் மற்றும் முட்டை, கோழி தீவனம், பறவையின வளர்ப்பிடங்களில் பயன்படுத்தப்படும் உரங்கள் போன்றவற்றை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் திடீரென ஏற்படும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை தலைமை அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.